78 ஆண்டுகால வரலாற்று வெப்ப அலைக்கு நடுவே புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் பாக்ஸ் அமைப்பு இளம் படித்த தொலைநோக்கு சிந்தனையுடன் பணியாற்ற முனையும் குழுவுடன் நம்பிக்கையூட்டும் எதிர்காலத்திற்கான முயற்சிகளை கொண்டுவர முனைப்பு. குன்னூரில் ஜேசிஐ ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அமைப்பு 28 ஆண்டுகளுக்கு பிறகு குன்னூர் ஹில்ஸ் பாக்ஸ் என்ற புதிய ஜேசிஐ அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. புதிய அத்தியாயத்தின் பதவி பிரமாணம் நிறுவல் மற்றும் திறப்பு விழா 30 மே 2024 அன்று குன்னூர் கோத்தகிரி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள UPASI அரங்கத்தில் நடைபெற்றது. புதிதாக உருவாக்கப்பட்ட குன்னூர் ஹில்ஸ் பாக்ஸ் அமைப்பில் 40 வயதிற்கு மேற்பட்ட 8 ஜேஎஸ்சி அலுமினி உறுப்பினர்கள் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட 2 ஜூனியர் ஜேஎஸ்சி உறுப்பினர்கள் உட்பட 37 பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடன் நிறுவப்பட்டது. 43 ஹேண்டிமேன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாக இயக்குநர் மற்றும் பொறியாளர் ஜே சி விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் பட்டய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அமைப்பை வெற்றிகரமாக வழிநடத்த முதன் முதலாக நிறுவப்பட்டுள்ளார். அதேபோல் டிடிசிபி கட்டிட பொறியாளர் ஜே சி கலைவாணி தேர்வு செய்யப்பட்டு அத்தியாயத்தின் பட்டய செயலாளராக நியமிக்கப்பட்டார். கட்டிட பொறியாளர் ஜே சி டேனியல் கிறிஸ்டோபர் அத்தியாயத்தின் பட்டய பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டார். நிர்வாகத்தின் துணைத் தலைவர்களாக குன்னூர் வழக்கறிஞர் சி தினேஷ்குமார், தொழில் முனைவோர் கல்பனா கோவர்தனன், பொறியாளர் முக்தஸ் மொய்னுதீன், INANSE நிறுவனர் பிரசாத் ராமசாமி, காப்புரிமை முகவர் பிரியங்கா ராம்ராஜ், கட்டுமான திட்ட மேலாளர் சுகன் சுகுமாரன், JDS ஹோட்டல் தொழிலதிபர் சத்யமூர்த்தி, கட்டுமான பொறியாளர் பிரதீப் பிரசன் மற்றும் எல்வோ அதிகாரி கார்த்திகேயன் பால்ராஜ், லேடி ஜெய்சின் நிவேதா வினோத்குமார், ஃபுல்லட்டின் ஆசிரியர் ஸ்ரீ வினுஷ் மற்றும் ஃபுல்லட்டின் இணை ஆசிரியர் சரோஜ்குமார் டேனியல் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டார். நிர்வாகத்தின் இயக்குநர்களாக திட்டமிடல் பொறியாளர் மதுமிதா, தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் பிரசாத் ரவி, பயோடெக்னாலஜிஸ்ட் விஸ்வானந்த், பயோடெக்னாலஜிஸ்ட் யோகானந்த், ஸ்விக்கி மேலாளர் விஜயபாரதி, பொறியாளர் ராதா ராஜா, மாஸ்டர் பார்மசிஸ்ட் ரிபேக்கல் ஜஹாங்கீர், மருத்துவ பயிற்சியாளர் கனிஷ்கா புருஷோத்தமன், ஜூனியர் ஜெய்சி தலைவர் சச்சின் ஜெபகுமார் மற்றும் ஜூனியர் ஜெய்சி செயலாளர் அக்சல்யாராம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டார். நிர்வாகத்தின் மூத்த ஜேஎஸ்சி உறுப்பினர்கள் திட்ட தலைவர்களாக கண்டோன்மெண்ட் முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார், MKS இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெகோஸ் உரிமையாளர் சுரேஷ் மூர்த்தி, தொழிலதிபர் மற்றும் சமூக ஆர்வலர் கோவர்த்தனன் ராமசாமி, உபதலை கிராம ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் அன்பு ஆத்மா அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் செல்லகுமார் மூர்த்தி, 43 ஹேண்டிமேன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாக இணை இயக்குநர் ஸ்ரீகாந்த் முத்துகிருஷ்ணன், முன்னாள் ராணுவம் ஜஹாங்கீர், குன்னூர் வோடபோன் டெலிகாம் தொழிலதிபர் பீட்டர் மற்றும் வழக்கறிஞர் எடப்பள்ளி ஜெயபிரகாஷ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டார்கள். நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக NAWA கோத்தகிரியிலிருந்து 17வது மண்டல முன்னாள் தலைவர் JCHGF அல்வாஷ் கலந்து கொண்டார். உடன் கௌரவ விருந்தினர் JC கமல்குமார், முன்னாள் தலைவர் JCI குன்னூர் JCHGF அருள் சுலாஷ், மண்டல துணைத் தலைவர் மண்டலம் 17 பாராட்டு உரை JCR பிரசாந்த், பகுதி ஒருங்கிணைப்பாளர் மண்டலம் ஏ ஜோன் 17 JCASEN தன்ராஜ், முன்னாள் தலைவர் JCI ஊட்டி, JC ஸ்டெலிம் தலைவர் JCI கூடலூர் மற்றும் JC அசோக்குமார் தலைவர் JCI குன்னூர். இந்த நிறுவல் மற்றும் தொடக்க நிகழ்ச்சியின் போது JCI குன்னூர் ஹில்ஸ் பாக்ஸ் தலைவர் பொறியாளர் JC விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டத்தின் இயற்கை மற்றும் வாழ்வை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு 2024 மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள சில குறிப்பிட்ட திட்டங்களை அறிவித்தார். நீலகிரியில் உள்ள சோலா காடுகளை புதுப்பிக்க வேண்டி நீலகிரியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரச்சாரங்கள் மற்றும் நிர்வாக விழிப்புணர்வு திட்டங்கள் எடுத்துரைக்க, பிளாஸ்டிக் இல்லாத நீலகிரியை உருவாக்க வேண்டி நீலகிரி இளைஞர்களின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் திட்டங்கள், மலைப்பாதை பாதுகாப்பு விழிப்புணர்வு பலகைகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள், பேரிடர் நடவடிக்கை விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி, புவி வெப்பமடைதலால் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு நீலகிரி மாவட்டத்தில் 78 ஆண்டுகளில் இல்லாத அளவு வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த காலத்தை விட நீலகிரியில் இயல்பு பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என உணர்ந்து JC குன்னூர் ஹில்ஸ் பாக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் இந்த நீலகிரியை மேம்படுத்த உறுதிமொழி எடுத்துள்ளார் என்பது நம்பிக்கை அளிக்கிறது. நீலகிரியில் அரசாங்கமும் குடிமக்களும் கைகோர்த்து சில குறிப்பிட்ட திட்டங்களை ஆதரவு அளித்தால் 2030 ஆண்டுக்குள் நிச்சயம் நம் நீலகிரி சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பதவியேற்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடந்ததால் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரே மாதிரியான பிளேசர்களிலும் சக பெண்கள் உறுப்பினர்கள் கதர் சேலையுடன் கூடிய பிளேசர்கள் அணிந்து மற்றும் பங்கேற்பாளர்களும் விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறந்த சைவ உணவுடன் நிகழ்வு நிறைவடைந்து முடிந்தது.